Hi guys, welcome to A2HR4 Projects. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஆட்டோமேட்டிக் கேட் ஓபன் க்ளோஸ் தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல வந்து இதோட அட்வான்ஸா பார்க்கலாம். எதை வச்சு பண்ணிருக்கோம்னா ஒரு L293D IR சென்சார் இதை வச்சு மட்டும்தான் பண்ணிருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முக்கியமான தேவை வந்து நம்ம ஒரு L293D தான் யூஸ் பண்ண போறோம். இந்த L293D ல வந்து நம்ம ரெண்டு மோட்டர் கொடுத்துக்கலாம், நாலு இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த ரெண்டு, இதுதான் இந்த மோட்டரோட இது இன்புட் கொடுக்கறது. இதுவும் 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 இந்த மோட்டருக்கு இங்க கொடுக்கணும், இந்த மோட்டருக்கு வந்து இங்க கொடுக்கணும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் வந்து இந்த பிளஸ் மைனஸ் இதெல்லாம் இருக்கா, இப்ப இதுல வந்து வந்து கொடுத்துக்கிட்டேன். இது வந்து மோட்டர் பின் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு சைடு இருக்கா, இது ரெண்டும் வந்து இன்புட் காண்டி கொடுத்துக்கிட்டேன். இந்த மூணு சைடு இருக்கா, இந்த மூணு சைடு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு வந்து 5 வோல்டேஜ்க்கு கொடுத்துக்கிட்டேன், இன்னொன்னு வந்து கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து 9 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் மோட்டரோட, அதாவது L293D கனெக்ஷன் ஃபுல்லா. இதுதான், இது வந்து ஒரு சிடி டிரைவ், பழைய சிடி டிரைவ்ல இருந்து எடுத்து நான் பின்னாடி உள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் கழட்டிட்டேன். இந்த லிவர் இருக்கா, இந்த லிவர் ஆக்டிவேட் பண்ற ஜாக்கை மட்டும் வச்சுக்கிட்டேன், இந்த மோட்டரை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த மோட்டர்ல வந்து நான் வந்து பிளஸ் பிளஸையும் மைனஸ் மைனஸையும் கனெக்ட் பண்ணி நான் கொண்டு போய் அந்த L293D போர்டுல கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பிரெட் போர்டு, பிரெட் போர்டுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இதுக்கு ஃபுல்லா 5 வோல்டேஜ் கொடுக்கணுமா, அதனால வந்து நம்ம வந்து ஒரு 7805 எடுத்துக்கலாம். அந்த 7805 வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் கனெக்ட் பண்ணிட்டு அதோட கிரவுண்ட் இருக்கா, கிரவுண்டை கொண்டு போய் நான் வந்து ரெண்டு பில்லு ஒன்று இதை நான் கீழே வந்து கிரவுண்டாக கொடுத்துட்டேன். அப்போ இது ஃபுல்லாகவே அந்த கிரவுண்ட் சப்ளை போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 5 வோல்டேஜ் பின்னாடி கொண்டு போய் நான் வந்து 5 வோல்டேஜில் கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப இதுல இருந்த இந்த ஃபர்ஸ்ட் பின்ல இருந்து இந்த லாஸ்ட் பின் வர 5 வோல்டேஜ் போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இது வந்து சிம்பிள்னால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5R, இந்த சைடு ஒரு 5R, இந்த சைடு ஒரு 5R ஃபிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ரெண்டு சைடு 5R ஃபிட் பண்ணியாச்சு. இந்த 5R வந்து மூணு பின் இருக்குமா, ஃபர்ஸ்ட் பின் வந்து VCC. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பின் VCC வந்து நான் வந்து இந்த காமனா பிளஸ் 5 வோல்டேஜ் கொடுத்துக்கோமா, அதுல கொடுத்தாச்சு. நம்ம வந்து நெகட்டிவ் கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் பிளஸ் VCC கொண்டு போய் பிளஸ்லயும், சாரி உடஞ்சிருச்சு, இது பிளஸ் VCC கொண்டு போய் பிளஸ்லயும், நான் மைனஸ் இருக்கா, கிரவுண்ட் இருக்கா, கிரவுண்டை கொண்டு போய் நான் வந்து மைனஸ்லயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து L293D போர்டு வந்து இப்ப கனெக்ட் பண்ணுவோம். இப்ப L293D போர்டுல நான் வந்து மோட்டரை ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட் இருக்கா, இந்த இன்புட்டை கொண்டு போய் ஒரு இதுலயும், ஒரு இன்புட் கொண்டு போய் ஒரு இதுலயும், இன்னொரு இன்புட் இருக்கா, இன்னொரு இன்புட்டை கொண்டு போய் இன்னொரு இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு பின் இருக்கா, இந்த மூணு பின்ல ஃபர்ஸ்ட் பின் வந்து பிளஸ் 5 வோல்டேஜ்னால 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பின் கிரவுண்ட்னால நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். தேர்ட் பின் 9 வோல்டேஜ்னால நம்ம வந்து 7805 ஃபர்ஸ்ட் பின்ல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பேட்டரி கேப்பை கனெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டரி கேப்ல என்ன பண்ணணும்னா பிளஸ் கொண்டு போய் நம்ம வந்து 7805 ஃபர்ஸ்ட் பின்லயும், மைனஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு மைனஸ், ஏதாச்சும் ஒரு காமனான மைனஸ் இடத்துலயும் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரியை வந்து ஆன் பண்ண வச்சிடலாம். இப்ப ஆன் பண்ண உடனே இந்த சைடு, தட் மீன்ஸ் இந்த சைடு வந்தா ஆட்டோமேட்டிக்கா கேட் ஓபன் ஆகும். அதே கிராஸ் பண்ணி இந்த சைடு போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இது வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளா வந்து பாத்துருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து ஒரே லைட்டா போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிட்டு, இந்த சைடு போனாலே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இதான் இன்னைக்கு பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.